நமஸ்காரம். அத்தியாயம் 19. 17வது சாதுர்மாசிய விரதம். சந்தியா மண்டபம், தஞ்சாவூர், 1907. ஸ்ரீ வாசுதேவ மகராஜ் அவர்களின் 17வது சாதுர்மாசிய விரதம் ஒரு பௌர்ணமி நாளில் தஞ்சாவூரில் துவங்கியது. மக்கள் அவரை தெய்வமாகவே போற்றி வணங்கினர். இங்குதான் சூர்ணிகா என்று அழைக்கப்படும் ஸ்ரீ குரு சரித்திரத்தின் சுருக்கத்தை உரையாக எழுதினார். இது ஸ்ரீ தத்தரின் உத்தரவின் பெயரில் எழுதப்பட்டது. தஞ்சாவூருக்கு அருகில் உள்ள ஒரு கிராமத்தில் மகாராஜ் அவர்களின் பக்தர் ஒருவர் இருந்தார். அவருடைய சகோதரர் தீய நண்பர்களோடு சேர்ந்ததால் அவரும் தீயவராக மாறிவிட்டார். தனது இல்லத்தில் தந்தையாலும் சகோதரர்களாலும் சேர்த்து வைக்கப்பட்ட தொகை அனைத்தையுமே நண்பருக்காக செலவிட்டு தொலைத்து விட்டார். இதை பார்த்து கொண்டிருந்த அவருடைய மூத்த சகோதரர் மனமருந்தி ஸ்ரீ வாசுதேவ மகாராஜ் அவர்களிடத்தில் தமது வருத்தத்தை வெளியிட்டார். மகாராஜ் ஒரு இயந்திரத்தை அவரிடம் அளித்து தினமும் அதை பூஜை செய்து வரும்படி உத்தரவிட்டார். என்ன அற்புதம்! சிறிது நாட்களிலேயே அவருடைய சகோதரர் தீய நண்பர்களை உதறிவிட்டு தமது மூத்த சகோதரரிடம் மன்னிப்பு வேண்டினார். சிறிது நாட்களில் அவரும் தமது வாசுதேவ மகாராஜரின் பக்தராக மாறிவிட்டார். ஒரு நாள் சுவாமிகளை காண்பதற்கு அவதூத திகம்பரர் ஒருவர் வந்து இருந்தார். அன்று இரவு முழுவதும் அவர் சுவாமிகளோடு உரையாற்றி கொண்டு இருந்தார். பொழுது புலந்ததால் அவர் புறப்பட்டு சென்று விட்டார். அவர் எங்கிருந்து வந்தார், எங்கு சென்றார் என்ற விவரம் ஒவ்வொருவருக்கும் தெரியவில்லை. ஒரு நாள் ஒரு அம்மையார் ஸ்ரீ வாசுதேவ மகாராஜை காண வந்திருந்தார். அவர் ஆஸ்துமா வியாதியால் பல வருடங்களாக துன்பங்களை அனுபவித்து கொண்டு இருக்கிறார். மகாராஜ் அவர்களின் உத்தரவை கேட்டு அவருடன் இருந்த கந்தப்புவா மகாராஜ் அவர்களின் பாதங்களை அபிஷேகம் செய்த சரண தீர்த்தத்தை அவரிடம் வழங்கினார். அந்த தீர்த்தத்தை பருகிய சில மணி நேரங்களிலேயே அவரின் உடலில் உள்ள நஞ்சு அவளை விட்டு நீங்கியது. சில நாட்களிலே அவள் பூரணமாக குணமடைந்தாள். மகாராஜ் அவர்கள் யாசகம் பெறுவதற்காக அவதூதரா என்பவருடைய இல்லத்திற்கு செல்வது வழக்கம். அவருடைய சகோதரர் குப்புசாமி என்பவரும் மகாராஜ் அவர்களின் பக்தரே ஆவர். மகாராஜ் குப்புசாமி அவர்களின் சேவையில் மகிழ்ந்தார். அவர் குப்புசுவாமியிடம் அவருடைய வேண்டுதல் என்ன என்று கேட்டார். இவர் தனக்கு எதுவுமே தேவையில்லை என்றும் மகாராஜ் எப்போதுமே தன்னை மறவாமல் இருக்க வேண்டும் என்று கோரிக்கைகளை வைத்தார். இதை கேட்ட மகாராஜ் சிரித்து கொண்டே, எனக்கு ஒருவேளை உணவை அளித்தவர்களையே நான் மறக்க மாட்டேன். அப்படி இருக்க என்னை தினமும் யாசகம் பெற அழைத்து செல்பவரை எப்படி மறப்பேன் என்று கேட்டார். அப்பொழுது குப்புசாமி அவர்கள், நிறைய பேர் உங்களுக்கு உணவு அளித்திருக்கலாம், நான் உங்களிடத்தில் கூடுதலான அன்பை எதிர்பார்க்கிறேன் என்றார். மகாராஜ் உடனே ததாஸ்து, அவ்வாறே நடக்கட்டும் என்றார். அன்றிலிருந்து ஸ்ரீ தத்தர் குப்புசாமியின் கனவில் தோன்றி சில உத்தரவுகளை பிறப்பித்தார். குப்புசாமியின் புதல்வன் ராமு தினமும் மகாராஜை தரிசிக்க செல்வார். அவர் ஒவ்வொரு முறையும் மகாராஜை தரிசித்த பின்னர் நாராயணா என்று கூறுவான். மகாராஜ் தினமும் ஒரு கற்கண்டு அவனிடம் அளித்தார். ஒரு நாள் கற்கண்டு இல்லாத காரணத்தினால் ஒரு சிறிய உருண்டை வெள்ளத்தை எடுத்து அவனுக்கு அளித்தார். ஏனோ என்ன காரணம் என்று தெரியவில்லை, அந்த சிறுவன் வெள்ளக்கட்டியை எடுத்து மகாராஜ் மேல் எரிந்து விட்டான். அவனுடைய தந்தையும் மற்றவர்களும் பதறியபடி அருகில் ஓடி வந்தார்கள். அவருடைய தந்தை அவனை அடிப்பதற்கு அருகில் சென்றார். உடனே மகாராஜ், அவனை ஒன்றும் செய்ய வேண்டாம், அவன் ஸ்ரீராமராக என்னுடன் விளையாடினான், அவனை எவரும் கோபித்து கொள்ளக்கூடாது, அவன் மீது அனைவரும் இரக்கம் காட்டுங்கள் என்றார். அவனுடைய தந்தைக்கும் மற்றவருக்கும் இதற்கான காரணம் புரியவில்லை. அப்போது மகாராஜ் அவர்கள், அவன் இரக்கத்திற்கு உரியவன், காரணம் அவன் இந்த உலகில் இன்னும் 4 மாதங்களை உயிர் வாழப்போகிறான் என்றார். மகாராஜ் கூறியபடியே 4 மாதங்களில் அவனுடைய உயிர் பிரிந்தது. நரசபாவாடியிலிருந்து மகாராஜிற்கு ஒரு கடிதம் வந்தது. அந்த கடிதத்தில் குறிப்பிட்டு இருந்த தகவல் என்னவென்றால், நரசபாவாடியில் திரும்பவும் பிளேக் நோய் ஆக்கிரமித்து விட்டது. அதனால் மகாராஜ் இதை சரி செய்வதற்கான வழியை கூற வேண்டும். பிளேக் நோயால் மக்கள் இறந்து விடாமல் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்பதே ஆகும். மகாராஜ் உடனே ஸ்ரீ தத்த மகா பிரபுவை பிரார்த்தனை செய்தார். அப்பொழுது அவருக்கு காட்சியளித்த ஸ்ரீ தத்த, நீ 2 முறை அந்த மக்களை திருத்துவதற்காக கங்கை நதிக்கரையில் பிரார்த்தனை செய்தாய். ஆனால் அந்த மக்களின் நடவடிக்கையில் ஒரு முன்னேற்றமும் இல்லை. அதற்கான தண்டனையை அவர்கள் இப்போது அனுபவிக்கப் போகிறார்கள். ஆகையால் இனி இதில் தலையிட வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த மகாராஜ் அந்த மக்களுக்காக மனமருந்தி ஒரு கடிதத்தை எழுதினார். அந்த கடிதத்தில், நீங்கள் அனைவரும் தத்தரின் கோபத்திற்கு ஆளாகி இருப்பதால் இம்முறை நிறைய உயிர்கள் பலி கொடுக்கப்படும். ஆகையால் விரைவாக நரசபாவாடியை விட்டு வெளியேறவும். ஏன் என்றால் நரசபாவாடி மிகப்பெரிய அழிவை சந்திக்க இருக்கின்றது என்று எச்சரித்தார். அதே சமயத்தில் நரசபாவாடியில் மகாராஜ் அவர்கள் அறிவுறுத்தியது போன்று அந்த தகாத செயல்கள் நடந்து கொண்டு இருந்தன. டோங்கவாலா என்று சொல்லப்படும் கைவண்டி இழுப்பவருக்கும் ஆலயத்தில் பூஜாரிகளுக்கும் தீவிரமான சண்டை தொடங்கிவிட்டது. அங்கு உள்ள பூஜாரிகள் கைவண்டி இழுப்போரை தரக்குறைவாக பேசியதால் அதனால் கைவண்டி இழுப்போரின் சங்க தலைவர் பரசராம் ஜோலே தனது வாக்குவாதத்தை தொடர்ந்தார்.
அந்த சண்டை தீவிரமாகி இறுதியாக இறைவனுக்கு பணி செய்யும் பூஜாரிகளே கைகலப்பில் ஈடுபட்டனர். இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த கைவண்டி இழுப்போர் சங்கத்தினர் அந்த ஊரில் உள்ள வீடுகளுக்கு தீ வைத்தனர். இதன் காரணமாக பெரும்பாலும் நரசபவாடியை விட்டு வெளியேறினர். இதில் ஒரு ஆச்சரியம் என்னவென்றால், நரசபவாடியை விட்டு அனைவரும் வெளியேறச் சொல்லிய மகராஜ் எழுதிய கடிதம் அங்கு கிடைக்கப்பெற்றவுடன் முதன் முதலாக அந்த ஊரை விட்டு வெளியேறுது மகராஜை அவதூறாக பேசிய அந்த கூட்டமே ஆகும். தஞ்சாவூரில் கிருஷ்ணநகரி என்ற நூல் என்ற நூலில் மகராஜ் சில குறிப்புகளை சமஸ்கிருதத்தில் எழுதியிருந்தார். அந்த குறிப்பேட்டில் மகராஜ் காலராவால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்மணி அவளுடைய குடும்பத்தால் புறக்கணிக்கப்பட்டதால் அவளை காப்பாற்றி அவள் இல்லத்திற்கு அனுப்பி வைத்தார் என்று பதிவு செய்திருந்தார். மகராஜ் தஞ்சாவூரிலிருந்து புறப்பட்டு ஸ்ரீரங்கம் சென்றார். அங்கு காவிரி நதிக்கரையில் சிருங்கேரி சங்கராச்சாரியரை சந்தித்தார். மகராஜ் அவரை வணங்கினார். சங்கராச்சாரியரும் நான் தாம் இத்தனை நாட்களாக மகராஜ் அவர்களை சந்திக்க காத்து கொண்டு இருந்ததாக கூறினார். மகராஜை தமது மடத்திற்கு அழைத்து சென்று ஆச்சாரியார் மடத்தில் உள்ள மாணவர்களை பார்த்து, குழந்தைகளை, இன்று இந்த மகா யோகியை நான் அறிமுகம் செய்து வைக்கிறேன். இவர் ஸ்ரீ தத்தாத்திரேயரின் அவதாரம் ஆவார். இவர் ஒரு சாதாரண மாணவராக பிறந்ததால் இவருடைய பெற்றோரின் கர்மவினை கழிந்தன. ஆதிசங்கரர் ஆச்சாரியார் எத்தனையோ சாதனைகளை புரிந்தாரோ அவற்றையே இவரும் செய்து கொண்டிருக்கிறார். இவர் வர்ணாசிரம கொள்கையில் மிகவும் கண்டிப்பாக வாழ்கிறார். மக்களுக்கு இவருடைய கொள்கையை போதிப்பதற்காக இமய முதல் ராமேஸ்வரம் வரை பாத யாத்திரையாகவே சென்று வந்திருக்கிறார். இவர் சென்ற இடங்களில் எல்லாம் அனைவருக்கும் கர்மாவை குறித்தும் உபாசனை செய்வதை குறித்தும் தியானம் செய்வதை செய்யும் முறையை குறித்தும் யோக சாஸ்திரமும் போதித்து கொண்டு வருகிறார். இவருக்கு நீண்ட ஆயுளை அளித்து இவருடைய உடல் நலமும் பாதுகாக்கப்பட்டு அவருடைய சேவையை தொடர நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் என்றார். இதை கேட்ட அனைவரும் மகராஜ் அவர்களை நமஸ்கரித்து ஆசீர்வாதம் பெற்றனர். சங்கராச்சாரியார் மகராஜிடம் தாம் ஆதிசங்கரர் அவதரித்த காலடி என்ற இடத்திற்கு செல்ல இருப்பதாகவும் அங்கு அவருடைய திருவுருவச் சிலையை ஸ்தாபிக்கப் போவதாகவும் கூறினார். அப்பொழுது மகராஜ் சங்கராச்சாரியை வணங்கி, அந்த தகுதியை நான் இன்னும் பெறவில்லை என்றார். மேலும் இந்த பீடம் சங்கராச்சாரியார் அவர்களால் மதிப்பு பெற்றது. அவர் நிறைவேற்ற வேண்டும் என்று எண்ணியதை இறைவன் நிச்சயமாக ஏற்றுக்கொண்டு நிறைவேற்றி வைப்பான் என்றார். ஸ்ரீ தத்தர் மகராஜ் அவர்களிடம் காவேரி கரையின் அருகில் உள்ள இடங்களில் மட்டுமே வசிக்குமாறு கூறினார். காரணம், அப்பகுதியில் மட்டுமே பிளேக் நோய் பரவாமல் இருந்தது. மகராஜ் அவர்கள் பவானி ஆறும் காவேரி ஆறும் சங்கமிக்கும் இடத்தில் 10 நாட்கள் தங்கியிருந்தார். அச்சமயத்தில் அமராவதி மாவட்டத்தில் இருந்து லக்ஷ்மண சாஸ்திரி என்பவர் மகராஜை தரிசிக்க வந்தார். அவர் மகராஜிடம் தன்னுடைய புதல்வின் மூச்சுக்குழாய் பகுதியில் புண்கள் இருப்பதால் மிகவும் துன்பப்படுவதாகவும் அவளை காப்பாற்றுமாறும் எண்ணினார். மகராஜ் அவர்கள் ஒரு மூலிகையை அளித்து அதை பயன்படுத்தும் முறையையும் கூறினார். மருத்துவர்களாலும் அறுவை சிகிச்சையாலும் குணமடையாத அந்த நோய் மகராஜ் அவர்கள் அளித்த மூலிகையால் உடனடியாக நீங்கிவிட்டது. மகராஜ் அவர்கள் காவிரி நதியின் கரையிலிருந்து நெரூருக்கு சென்றார். அந்த புண்ணிய தலமே ஸ்ரீ சதாசிவ பிரம்மேந்திர சரஸ்வதி சுவாமியல் அவர்கள் ஜீவசமாதி அடைந்த இடம் ஆகும். ஸ்ரீ வாசுதேவ மகராஜ் ஸ்ரீ சதாசிவ சுவாமியில் ஜீவசமாதியின் முன்னால் மண்டியிட்டு வணங்கி பிரார்த்தனை செய்தார். அவரை குறித்து சில ஸ்லோகங்களை எழுதினார். அந்த இடத்தில் மகராஜ் 2 நாட்கள் தங்கினார். பின்னர் அங்கிருந்து மீண்டும் தஞ்சாவூர் திரும்பினார். தஞ்சாவூரில் ஸ்ரீ தத்த ஜெயந்தியை அவதுத்ர இந்த இல்லத்தில் நடத்தி வைத்தார். பின் அங்கிருந்து ஆந்திராவின் இடத்திற்கும் அமராவதி சென்றார். அங்கிருந்த கிராமவாசிகள் அவருக்கு உதவி செய்யாமல் அவரை பற்றி சந்தேகம் கொண்டு பல கேள்விகளை கேட்டார்கள். அவருடைய வீட்டு விலாசத்தை முதற்கொண்டு அனைத்து விவரங்களையும் கேட்டு அறிந்தார்கள். அவரோடு ஒத்துழைக்கவும் மறுத்துவிட்டார்கள். இந்த நிலையில் மகராஜ் மனம் வருந்தி கிருஷ்ணா நதியை நோக்கி, என்னுடைய அன்னையே, நான் உன்மேல் மிகவும் அன்பும் மதிப்பும் வைத்திருக்கிறேன். ஆனால் உனக்கு என்னுடைய உடலின் மேல் இரக்கம் ஏற்படவில்லை. நாளை என்னுடைய தலையை சவரம் செய்ய வேண்டும். நான் சவரம் செய்த அன்று உன்னான் அன்பு மேற்கொள்வேன் என்பது உனக்கு தெரியும். ஒருவேளை நாளை இதற்கு உண்டான ஏற்பாடுகளை செய்யவில்லை என்றால் என் ஆயுள் முழுவதும் நான் சவரம் செய்ய போவதில்லை. என்னுடைய புனித தண்டனத்தையும் ஆற்றில் விடப் போகிறேன். இவ்வாறு கோபத்தோடு கூறிவிட்டு நதியின் கரையிலேயே உறங்கிவிட்டார். அன்று இரவு கிருஷ்ணா நதி அவருக்கு காட்சியளித்தது. மகராஜ் அவருடைய பக்தியை நான் விரும்புவதாகவும் நாளை அதிகாலையே இதற்கு உண்டான ஏற்பாடுகள் தயாராக வைக்கப்படும் என்று கூறிவிட்டு சென்றது. மகராஜ் கிருஷ்ணா நதியை வணங்கி நன்றியை தெரிவித்தார். அதே இரவு கிருஷ்ணா நதி அந்த கிராமத்தினுடைய அதிகாரிகளின் கனவில் காட்சியளித்தது. கோபாவேசமாக, இந்த சாதுவை நீங்கள் துன்புறுத்திய காரணத்தினால் இந்த கிராமம் முழுவதும் என்னால் அழிக்கப்படும். உங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமென்றால் இந்த சாதுவிடம் மன்னிப்பு வேண்டி அவருக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்யுங்கள் என்றது. மறுநாள் அதிகாலையில் கிராமத்து அதிகாரிகள் தாங்கள் ஒவ்வொருவரும் கண்ட கனவை குறித்து கலந்து ஆலோசனை நடத்தினார்கள். இறுதியாக அந்த சாது நம்மை மன்னிக்காவிட்டால் நாம் அனைவரும் அழிந்து போவது உறுதியாகும். ஆகையால் உடனடியாக சென்று அவரை மன்னிப்பு வேண்டுவோம் என்று சுவாமிக்கு உரிய வரவேற்புகளை அளித்து அவருக்கு தேவைப்படும் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்வோம் என்று ஒருவராக அனைவரும் தீர்மானித்தார்கள். உடனே அனைவரும் ஸ்ரீ வாசுதேவ மகாராஜை தரிசிக்க சென்றார்கள். அவர் முன்னால் மண்டியிட்டு செய்த தவறுக்காக அவர்களை மன்னிக்கும்படி வேண்டினார்கள். மகராஜ் அவர்களை கருணையோடு மன்னித்து ஆசீர்வாதம் அளித்தார். பின்னர் அந்த கிராமத்தில் நுழைந்த அவர் அந்த
மக்கள் தமக்காக அனைத்து ஏற்பாடுகளும் செய்து வைத்திருப்பதை கண்டார். அவரை அங்கேயே சில காலம் தங்கியிருந்தார். மகாராஜா அவ்விடத்தில் 15 நாட்கள் தங்கியிருந்தார். பின்னர் அங்கிருந்து முக்தீஸ்வரத்திற்கு சென்றார். முக்தீஸ்வரபுரம் அக்காலத்தில் சென்னை மாகாணத்தோடு இணைக்கப்பட்டு இருந்தது. அது கிருஷ்ணா நதியின் கரையில் அமைந்திருந்த பகுதியாகும். ஸ்ரீ தத்தரின் உத்தரவை ஏற்று முக்தியாலயா என்று அழைக்கப்படும் முக்தி தேஸ்வரபுரத்தில் இவர் தனது 18வது சாதுர்மாசி விரதத்தை துவங்கினார். ஜெய் வாசுதேவ்.